ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டெக்னிக்கல் ஃபுட். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து லைவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த அப்ளிகேஷனில் டோட்டலாக வந்து 3600 ரூபாய் இந்த அப்ளிகேஷன் ஒரே அப்ளிகேஷனில் நான் ஸ்கிராப் பண்ணி நான் வந்து ஏட் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோன்னு சொல்லி ஒரு ஜென்யூனான ஒரு அப்ளிகேஷன் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த அப்ளிகேஷனில் 2 டைப்பை நம்ம வந்து ஏன் பண்ணலாம். அதிகமாக நம்ம ஏன் பண்ணலாம். கிட்டத்தட்ட மந்த்லேருந்து ஒரு 15,000-35,000 நம்ம வந்து சாலிடாக இந்த அப்ளிகேஷனை ஏன் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸ்னால் எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் வந்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை இந்த அளவுக்கு ஏன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஏன் பண்ண முடியும். அதுக்கான ஃபுல் ப்ராசஸும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லித்தரேன். ப்ளஸ் எல்லாமே லைவ் பேமெண்ட் ப்ரூஃபை உங்களுக்கு வந்து எனக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட்டே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து டீட்டெயிலாக சைன் அப் ப்ராசஸ் பண்ணுறது எப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். கண்டிப்பாக வந்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெக்னிக்கல் ஃபுட் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானுக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணி போகலாம். ஆன்லைன் செட் பண்ணிங்க அப்படின்னா இது போல் நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஏர்னிங்ஸ் வீடியோஸ் இருந்தாலும் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். வீடியோ கிளிக் பண்ணி டைட்டில் கிளிக் பண்ணி கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் ஃபுட்னா ஆஃபீஷியல் டெலிகிராம் சேனல் இருக்குது. இதில் ஜாயின் பண்ண வந்தாலுமே கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த ஒரு ஆஃபர்ஸ், அப்டேட்ஸ், பக்ஸ், ட்ரிக்ஸ், அப்புறம் பேடிஎம் லிஃபாஃபா இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் ப்ளஸ் கிவ்அவே எல்லாம் நீங்கள் இது மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து டீட்டெயிலாக இருந்து இந்த க்ரோ அப்ளிகேஷனில் என்னென்ன வே ஆஃப் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி, இதை சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் எனக்கு லைவாக வந்து ஷோ பண்ணிடலாம் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் என்னோட பேடிஎம் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டேன். பேடிஎம் அப்ளிகேஷனில் போயிட்டு என்னோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நான் வந்து ஜூலை கனவுல ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி காட்டுறேன். கிட்டத்தட்ட பாருங்கள் 1400 ரூபாய் எனக்கு வந்து ஜூலை மாதம் கரெக்டாக வந்து 16ஆம் தேதி எனக்கு வந்து மணி வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இந்த மந்த் என்ன எனக்கு வந்து அமௌண்ட் வந்து நான் வந்து ரிடீம் கொடுக்கல. ரிடீம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக ஒரு 2 டேஸில் வந்து பேமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். பாருங்கள் லைவாக வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் பில்லியன் வந்து டெக்னாலஜி பிரைவேட் லிமிட்டட் சொல்லி ஒரு 1400 ரூபாய் எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஜென்யூனான அப்ளிகேஷன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, நான் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. லிங்கை கிளிக் பண்ணி அதான் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் கிடைக்கும். ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால்னு சொல்லி கொடுங்க. இன்ஸ்டால்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் உள்ள என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ வித் ஜிமெயில், கண்டினியூ வித் அதர் இமெயில்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட் வந்து கண்டினியூ வித் கூகுள்னு சொல்லி கொடுங்க. கூகுள்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு இங்கே வந்து சென்ட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி ப்ராசஸை என்டர் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேன் கார்டை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்யூனான அப்ளிகேஷன், கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கறனால ஃபேக் எதுவுமே ஆகிறதுல ஜென்யூனான அப்ளிகேஷன். உங்களோட பேன் கார்டை இங்கே என்டர் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுங்க. உங்களோட பேன் கார்டை என்டர் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸில் உங்கள் பேன் கார்டில் இல்லை உங்கள் ஆதார் கார்டில் என்ன டேட்டா பர்த் இருக்கோ உங்களோட டேட்டா பர்த்தை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸில் உங்களோட ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது அதிகம் ஷோ ஆகும். அப்புறம் மேட்ரியல் ஸ்டேட்டஸை கொடுத்துக்கோங்க. மேட்ரியல் ஸ்டேட்டஸை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸில் அக்குபேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அக்குபேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இதில் வந்து எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் தான் ஸ்டூடெண்ட் கொடுக்குங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் ஹவுஸ் ஒய்ஃப், பப்ளிக் செக்டர் சர்வீஸாக இருந்தால் பப்ளிக் செக்டர் சர்வீஸ், உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸில் இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. இன்கம் நீங்கள் வந்து இது அப்டூ 1 லேக் இல்லைனா 1 லேக் to 5 லேக் இந்த 2 ப்ராசஸ் வந்து கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் அதே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்த ப்ராசஸில் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நோ எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நோ எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸில் டீட்டெயில்ஸ் ஃபினிஷ் ஃபார் கேவிசி, அதாவது உங்களோட மதர்ஸ் நேம் அப்புறம் ஃபாதர்ஸ் நேம் இது வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாமினி வந்து கேட்டிருப்பாங்க. நாமினி வந்து நீங்கள் வந்து நோனே கொடுத்துக்கலாம். அதை எனேபிள் பண்ணிக்காதீங்க, அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இருந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பேங்க் டீடெயில்ஸ் வந்து இங்கே வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ ஐஓபினா ஐஓபின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் சர்ச் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, எனக்கு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து சர்ச் பண்ணனால பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து எந்த பிரான்ச் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரே பிரான்ச் தான் இருக்குது. அந்த ஒரே பிரான்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகுது. அது ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இன்ஸ்டா வந்து என்னோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்பாங்க. என்னோட அக்கௌண்ட் நம்பர் பேங்க் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ பண்ணுவாங்க. அக்கௌண்ட் நம்பரை நான் வந்து என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பேங்க்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா என் பேங்க்குக்கு வந்து ₹1 வந்து சென்ட் பண்ணுவாங்க. ப்ராசஸ்க்காண்டி ப்ராசஸ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸில் இப்போ டிஜிலாக்கர் கவர்மெண்ட்கான உள்ள வெப்சைட்டில் நம்ம வந்து டிஜிலாக்கர் மூலயமா நம்மளோட கேஒய்சி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா 100% சேஃப் அண்ட் செக்யூர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கவர்மெண்ட் வெப்சைட் மூலயமா நம்ம வந்து பண்ண போகிறோம். டிஜிலாக்கர்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட், அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கறனால எதுவுமே வந்து ஆகப்போகிறது பயமே நீங்கள் வந்து தேவைப்படுறதில்ல. 100% சேஃப் அண்ட் செக்யூர் தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஆதார் நாட் லிங்க்டு, உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது, அதோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணல அப்படின்னா இந்த ப்ராசஸ் மூலயமா வந்து லிங்க் பண்ணிங்க. ஆதார் நாட் லிங்க்டு
டு எனி மொபைல் நம்பர் மூலமா நீங்க வந்து பண்ணிக்கலாம். என்னோட ஆதார் கார்டு இருக்கு, அதோட மொபைல் லிங்க் பண்ணிருக்கேன், நான் நம்பரை லிங்க் பண்ணிருக்கேன். இப்போ ஆதார் கார்டுக்கு வந்து ஓடிபி வருது அப்படின்னா என் மொபைல் நம்பருக்கு வரும் அப்படின்னா இங்க வந்து ப்ரொசீட் ஃபார் கேஒய்சி பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் கொடுத்து உள்ளே என்ட்ரானிங்க அப்படின்னா இங்க வந்து அத்தனை கிட்ட ஆதார்னு சொல்லியிருக்கும். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து இங்க வந்து இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க மொபைல் நம்பருக்கு வந்து ஆதார் கார்டுலேருந்து வந்து எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் கோடை வந்து இங்க வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூன்னு சொல்லி கொடுங்க. கண்டினியூன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல இந்த டிஜிலாக்கர் மூலமா எல்லாமே வந்து இஷ்யூ டாக்குமெண்ட் வந்து எல்லாமே வந்து ஷோ பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து அலோ ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு கேஒய்சி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து வெரிஃபை தான் பண்ணிருக்கோம், அதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி அடுத்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு நம்ம அடுத்த ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட போட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ டாக்குமெண்ட் மட்டும் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம், அந்த டாக்குமெண்ட் டீடெயில்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிக்கோ, டாக்குமெண்ட்டே நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செல்ஃபி, நம்மளோட ஃபோட்டோ, ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து கேமரா ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ ஜஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ண அடுத்த ப்ராசஸில் இங்கே ஒரு கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து கேமரா ஆன் மட்டும் ஒரு வீடியோ மாதிரி த்ரீன்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லணும். சொல்லுங்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே வந்து கேலரியில் இருந்துச்சு அப்படின்னா கேலரி மூலியமாக பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இங்கே வந்து கேமரா மூலியமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி அவங்க வந்து பேன் கார்டு சாம்பிளுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸில் இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு கொடுக்கலாம், பாஸ்போர்ட் கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், மோட்டர் ஐடி கொடுக்கலாம். நீங்கள் இந்த நாலு ப்ராசஸில் எது வேணாலும் கொடுத்தா மேக்ஸிமம் வந்து ஆதார் கார்டு வந்து கொடுத்துருக்கோம், ஏன்னா ஆதார் கார்டு தான் ஃபஸ்ட் வந்து கொடுத்துருப்பீங்க. ஆதார் கார்டு கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்லோட்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. கேலரி இருந்துச்சு அப்படின்னா கேலரியும் கொடுங்க, இல்லைனா கேமராவில் வந்து கொடுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட் ஷேர் கொடுங்க, ஃப்ரெண்ட் ஷேர் கேட்டதுக்கப்புறம் சாம்பிளுக்கு அவங்க கொடுத்துருங்களோ அதே மாதிரி வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸில் சைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் வரும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் வைஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராச் கார்டு மாதிரி வந்து கிடைக்கும். அதை நீங்கள் அதை ஸ்க்ராப் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் வைஸில் ஸ்க்ராச் கார்டு மூலியமாக உங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து இன்ஸ்டன்ட் வைஸில் உங்களோட ட்ரேடிங் வேலட்டில் வந்து ஆட் ஆகும். இப்போ நான் வந்து உள்ளே என்ட்ரு வரேன் பாருங்கள். இப்போ டேரெக்டாக அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்க்ராச் கார்டு வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாக வந்து கிடச்சிங்க. இப்போ எனக்கு வந்து ஸ்க்ராச் கார்டு கிடச்சிக்கு பார்த்தீங்களா, உங்கள் நேம் போட்டு இல்லை உங்கள் ரெஃபர் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களோட நேம் போட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் வைஸில் ஒரு ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும். இந்த ஸ்க்ராச் கார்டில் உங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்க்ராச் கார்டு இருக்கும். இப்போ பாருங்கள் இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ராச் கார்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கேஒய்சி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி அது வந்து கம்ப்ளீட்டட் ஆகணும். தான் கேஒய்சி வந்து வெரிஃபை பண்ணி கம்ப்ளீட்டட் ஆகணும்னு தான் உங்களுக்கு வந்து இந்த 100 ரூபீஸ்க்கான ஃப்ரீ 100 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக உங்களோட ட்ரேடிங் வேலெட்டில் வந்து கொடுத்துருவாங்க. ட்ரேடிங் வேலெட்டில் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக 2 டேஸ் கழிச்சு உங்களுக்கு உள்ள ட்ரேடிங் வேலெட்டில் உள்ள அமௌண்ட் 2 டேஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வித்ராலபிள் அமௌண்ட் ஆயிரும். அது எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னா இங்கே ஜஸ்ட் வந்து அவைலபிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்களா, ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வித்ரான்னு சொல்லியிருக்கும். வித்ரா ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் வேலெட்டில் 100 ரூபீஸ் இருக்கும். ட்ரேடிங் வேலெட்லேருந்து 2 டேஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வித்ராலபிள் வேலெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வித்ரால் ஆல் சொல்லி கொடுத்துட்டு உங்களோட பேங்க் டீடெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேங்க் டீடெயில்ஸ் நீங்கள் என்ன பேங்க் கொடுத்தீங்களா அந்த பேங்க் டீடெயில்ஸ் ஜஸ்ட் வந்து வித்ரான்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே உள்ள அமௌண்ட்டு உங்கள் பேங்க் வந்து வித்தின் 1 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்கள் பேங்க் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். இவ்வளோ தான் ப்ராசஸ், ரொம்பவே சிம்பிள் தான். இதில் இப்போ எப்படி நம்ம வந்து மணி ஏன் பண்ணுறது, 2 டைப்பில் ஏன் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம வந்து இந்த மாதிரி 100 ரூபீஸ் கொடுப்பாங்க, அதை வந்து இன்ஸ்டன்ட் நம்ம எடுத்துகிட்டு ஏன் பண்ணலாம். அதுக்கடுத்து இன்னொரு வழியில் நம்ம எப்படி ஏன் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து 3 இது கொடுத்துருக்காங்க, ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கோல்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ஸ்னால் நம்ம வந்து நெஃப்ட் சென்சஸ் பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி இப்போ மகேந்திரான்றிருக்கு பார்த்தீங்கன்னா, மகேந்திரா ஷேர்ஸை நம்ம வந்து இன்றைக்கி பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஹையில் போனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவே லோவில் போனிச்சு அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் ஆகும். இவ்வளோ தான் ப்ராசஸ், ரொம்ப சிம்பிள் தான். மியூச்சுவல் ஸ்டாக்ஸஸ் ரொம்ப ஸ்டாக்ஸில் நம்ம வந்து மணி ஏன் பண்ணுறது இப்படி தான். இதே மாதிரி தான் மெத்தடிஸ் ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நான் டாப் லூசர்ஸ் நிஃப்டி இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சென்செக்ஸஸ் நெஃப்டி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது மூலியமாக ஏன் பண்ணலாம். அடுத்து இன்னொரு வழியாக நம்ம ஏன் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மீன்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐசிஐசி இது மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, இது மாதிரி நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஐசிஐசியில் வந்து ஒரு 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 1 இயர் ரிட்டர்ன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு 104% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உள்ளே என்டர் ஆகிறேன். உள்ளே என்டர் ஆகிட்டு இப்போ வந்து ஒன் டைம் நீங்கள் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒன் டைம் நீங்கள் வந்து ஐசிஐசியில் நீங்கள் வந்து பை பண்ணிங்க அப்படின்னா ஒன் டைம் சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு மார்க்கெட் இஸ் ரொம்ப ரிஸ்க் தான், இதெல்லாம் ரிஸ்க் தான், உங்களுக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ்லேயே ஏன் பண்ணலாம். நான் சும்மா சாம்பிளுக்கு நான் இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த ஒரு இதை நான் சொல்கிறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நான் வந்து உங்களை வந்து கம்பல் பண்ணல, அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது, அதுக்கு வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்து உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் ஏன் பண்ண தெரியலை அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், இதில் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸு, 1 மந்த் ரிட்டர்ன்ஸு, 6 மந்த் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும், மினிமம் சிப் அமௌண்ட் எவ்வளோ நம்ம வந்து கொடுக்கலாம், ஃபண்ட் சைஸ் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். மந்த்லி நம்ம கொடுக்கலாம், ஒன் டைம் நம்ம வந்து பை பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த கிராஃப் வந்து எப்படி வரையும் போயிருக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இந்த மாதிரி தான். நீங்கள் 1 இயர் ரிட்டர்ன்ஸ், 2 இயர் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட், அந்த கம்பெனி நீங்கள் போடுற இது வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு கீழே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த லாஸில் கிடைக்கும். அதுதான் நல்லா பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் முக்கியமானது. கோல்டுலேயே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கோல்டுக்குள்ள போகிறீங்க, கோல்டில் போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் மந்த்லி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் கிராஃப்லாம் எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட பாருங்கள் 6th February 2000 அப்புறம் ஆளில் நீங்கள் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2017 3000 இருக்கும் கிராம். இது மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டில் வந்து நீங்கள் வந்து 1,000 1,00,000 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி ஃபியூச்சரில் ஒரு கிராம் வந்து ஒரு 10,000 போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். இந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷனில் நிறைய எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தான், வேறு எதுவுமே இல்லை. இது 3ல தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா இந்த அப்ளிகேஷனில், கண்டிப்பாக இன்னொரு ஆப்ஷன்ஸுமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்னா இங்கே வந்து ஜஸ்ட் வந்து உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே உங்கள் நேம் போட்டிருப்பாங்க, உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு வந்து கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும், கிஃப்ட் பாக்ஸை கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து உள்ளே என்டர் ஆனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஏர்ன் மணி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து உங்கள் லிங்க் அதாவது ஏர்ன் மணி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் வந்து ரிஜிஸ்டர் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்கள் லிங்க் மூலமாக ரிஜிஸ்டர் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி அவர் கேஒய்சி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே அவருக்கு 100 ருபீஸ் வந்து கொடுப்பாங்க, உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து கொடுப்பாங்க. ப்ராசஸஸ் ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு 10 பேர் நீங்கள் வந்து இதே போல் வந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 1000 ருபீஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுக்கலாம். ஃப்ரீயாக எடுத்துகிட்டு அதை டேரெக்டாக வித்ராவில் போகலாம், கன்வெர்ட் பண்ணி டேரெக்டாக பேங்க் வந்து கன்வெர்ட் பண்ணுங்க. ப்ராசஸஸ் ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்பவே சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பாருங்கள் நான் வந்து 3600 ரூபாய் வரை இந்த 1 மந்த்க்குள்ள நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களால் இந்த அப்ளிகேஷன் மூலமா பேங்க்கு வந்து வித்ரால அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ்க்குள்ள நீங்கள் வந்து என்ட்ரு ஆகுவீங்க. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி எல்லாருமே மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டு சிறப்பான ஒரு அப்ளிகேஷன், ஜெனியூனான அப்ளிகேஷன், யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து அமௌண்ட்டை அதிகமாக ஏர்ன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது போல நிறைய ஏர்னிங்ஸ் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.